தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திருத்தணியில் ஆரம்பித்த வெற்றிவேல் யாத்திரை நாளை திருச்செந்தூரில் நிறைவு பெறுகிறது. இடையிலே புயல் காரணமாக யாத்திரை சற்று தடைப்பட்டாலும் கூட ஏற்கனவே திட்டமிட்டபடி நாளை திருச்செந்தூரில் வெற்றிவேல் யாத்திரை நிறைவு பெறும். ஏற்கனவே இதில் மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். மற்றும் தமிழகத்தினுடைய மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள், ஆயிரக்கணக்கான கட்சியினுடைய தொண்டர்களும் அதில் கொரோனா கால பாதுகாப்பு நடவடிக்கையோடு கலந்து கொள்கிறார்கள். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக இருக்கிறது. தமிழகத்தில் புதிய புதிய கட்சிகள் உதயமாகி இருந்தாலும் கூட, நான் சொல்வது கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக, புதிதாக கட்சிகள் வர இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் மீது மக்களுடைய நம்பிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தென்னிந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகத்தை தவிர மற்ற மாநிலங்களில் ஒரு மிகச்சிறிய கட்சியாக கடந்த காலங்களில் இருந்த நிலைமை மாறி இப்போது தென்னிந்தியாவிலும் மிக அழுத்தமாக கால் பதிக்கின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்து முடிந்த ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தலில் 4 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி இப்போது 48 இடங்களில் தன்னுடைய பலத்தை நிரூபித்து 2வது இடத்திற்கு வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தெலுங்கானாவில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆளுகின்ற டிஆர்எஸ் கட்சியினுடைய கோட்டையிலேயே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழகத்திலையும் அது போன்ற ஒரு வெற்றியை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். வெகு நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் 2 இலக்க எண்ணிக்கையில் சட்டசபையை அலங்கரிக்கப் போகிறார்கள். தேர்தல் பணியினை ஒட்டி பல்வேறு நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் 5 பூத்துகளை உள்ளடக்கிய சக்தி கேந்திரத்திற்காக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு பூத் அளவிலான பணிகள் துவங்கப்பட்டு விட்டன. தேர்தலை எதிர்கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி முழு வீச்சில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு கட்சி உதயமாவதற்கும் அல்லது அந்த கட்சியினுடைய முடிவை எடுப்பதற்கும் முன்னணியிலும் இல்லை பின்னணியிலும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மத்தியிலே மட்டுமல்ல, மாநகராட்சியிலிருந்து பஞ்சாயத்திலிருந்து அனைத்து மாநிலங்களிலேயும் ஆட்சியை பிடிக்க நினைக்கின்ற கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். ஆக தமிழகத்தில் எங்கள் கட்சியை வளர்ப்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர, இன்னொருவருடைய கட்சியை வளர்ப்பதிலோ ஆரம்பிப்பதிலோ எங்களுக்கு எந்த விதமான ஆர்வமும் கிடையாது, அதில் நாங்கள் இல்லை. நிச்சயமா, தேர்தல் அப்படிங்கிறது ஒரு பள்ளி மாணவனுக்கு தேர்வை போன்றது. எக்ஸாம் நெருங்கி வரும்போது அதற்கான வேகமோ பதற்றமோ நிச்சயமா அதிகமாக தான் இருக்கும். நாங்களும் அதுதான் சொன்னோம், நாங்களும் எங்களோட தேர்தல் வேலையை துவக்கிட்டோம். அதனால் தேர்தல் களம் என்பது நீங்கள் சொன்ன மாதிரி 5 மாத காலம்தான் இருக்குங்க போது அது சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. ஏன்னா அது கொரோனா காலம், மக்களை ஆயிரக்கணக்கில் ஒரே நேரத்தில் சந்திக்க முடியாது, எங்களுக்கும் அந்த சிக்கல் இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ என்ன யோசிக்கிறோம், 100 நபர்களாக சந்திப்பது வசதியாக இருக்கும். ஏனென்றால் இந்த சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. அதனால தான் முன்னாடியே நம்ம வந்து தேர்தல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. நிறைய திட்டங்கள் இருக்குது. ஆனாலும் மகளிரை வந்து அரசியல் ரீதியாக அவங்கள பங்கேற்க வைப்பது மட்டுமல்ல, பார்வையாளராக வைப்பது மட்டுமல்ல, தீவிர அரசியலில் பெரும்பங்கு மகளிரை செயல் திட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை நாங்கள் வச்சுருக்கோம். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி கட்சியினுடைய பதவிகளில் பொறுப்புகளில் 33% பெண்களுக்காக ஒதுக்கியிருக்கிறது. இந்தியாவிலேயே கட்சி பொறுப்புகளில் 33% கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி.
இது தேர்தல் அரசியலிலும் எதிரொலிக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்கு பெண்களை தயார்படுத்துவதும் பயிற்சி அளிப்பதும் மகளிர் அணியினுடைய முக்கியமான வேலையாக இருக்கும். வேளாண் சட்டத்தை எதிர்த்து தமிழகத்தில் எதிர்கட்சி போராட்டம் தொடங்கியிருக்குது. சில கட்சிகள் போராட்டத்தை விரைவில் தொடங்க இருக்கிறத அறிவித்திருக்காங்க. இதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? வேளாண் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விவசாய சங்கங்களோட பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அவர்களுக்கான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கான கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சட்டத்தினால் விவசாயிகளுக்கு நன்மையே தவிர ஒருபோதும் தீமை கிடையாது என்பதை நாட்டினுடைய பிரதமர் முதல் கொண்டு அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் வரை அவர்களிடம் நேரடியாக விளக்கி கொண்டு தான் இருக்கிறோம். தமிழகத்தில் விவசாயிகளுக்கு, இந்த தமிழகத்தை மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கிற விவசாயிகளுக்கு அவர்களுடைய உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு மிக நல்ல விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பிரதமர் உருவாக்கி இருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக தான் களத்தில் இருப்பதை போல தண்ணியில் இறங்கி நடக்கிறாரு, அதுக்கப்புறம் வயலுக்குள்ளே போயிட்டு வராரு. நான் ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விவசாய ஆயிரக்கணக்கான விவசாய விளை நிலங்களை தொழிற்சாலைகளுக்காக முதன் முதலில் எஸ்இசட் சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு பொருளாதார வளர்ச்சிக்காக விவசாயிகள் கிட்ட இருந்து நிலத்தை எடுத்ததே அப்போதைய கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் தான் அந்த முன்னெடுப்பு முதல்ல நிகழ்ந்தது. அதனால் இன்று விவசாயிகளுக்காக வேஷம் போடுகின்ற எதிர்க்கட்சி தலைவர் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, திருவள்ளூர் இங்கெல்லாம் தங்கள் விவசாய நிலத்தை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? ஆக ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? பொருளாதார வளர்ச்சியும் பார்க்கணும், தொழில் வளர்ச்சியும் பார்க்கணும், விவசாயிகளையும் பார்க்கணும். ஆக விவசாயிகளுடைய அவர்களுடைய நிலத்தில் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அவர்களுக்கு நல்ல விலை கிடைத்தால்தான் அவர்கள் விவசாயத்தில் தொடர்ந்து நீடிக்க முடியும். ஆக இருக்கின்ற விவசாயிகள் நிலத்தை இழந்து விடாமல் இருப்பதற்கும் அந்த நிலத்திலே உண்மையாகவே அவர்கள் விவசாயம் செய்து லாபம் ஈட்டுவதற்குமாகத்தான் பிரதமர் மோடி இந்த சட்டத்தையே கொண்டு வந்திருக்கார். ரொம்ப நன்றி. பார்ப்போங்க.